ஹாய், வெல்கம் ஆல் டு விஸ்டம் அகாடமி. இன்றைக்கி வந்து ஏப்ரல் 18th இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், உலக பாரம்பரிய தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர், ஏப்ரல் 18. இப்போ ஏப்ரல் மந்தோட அதர் இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் பார்த்தோன்னா, ஏப்ரல் 7 வந்து உலக சுகாதார தினம், வேர்ல்டு ஹெல்த் டே. ஏப்ரல் 10 வந்து உலக ஹோமியோபதி தினம். ஏப்ரல் 13 வந்து ஜாலின் வாலாபா நடந்தது, எப்போ? 1919. ஏப்ரல் 14 வந்து அம்பேத்கர் ஜெயந்தி. இந்த வருஷம் அம்பேத்கர் ஜெயந்தி அப்போ தான் தெலங்கானா சிஎம் வந்து 125 feet ஹைட் இருக்கிற ஒரு அம்பேத்கர் ஸ்டாச்சு வந்து ஒன்று ஓப்பன் பண்ணார். இதுதான் இந்தியாவிலேயே அம்பேத்கரோட டாலஸ்ட் ஸ்டாச்சு. நெக்ஸ்ட்டு, ஏப்ரல் 17 வந்து ஹீமோஃபிலியா தினம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மிஸ் இந்தியா 2023 தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர், நந்தினி குப்தா. இவங்க ஏஜ் வந்து 19 தான். இவங்க இந்தியாவில் எந்த இடத்துல இருக்காங்கன்னா, ராஜஸ்தானில் இருக்காங்க. ராஜஸ்தானோட கேபிட்டல் வந்து ஜெய்ப்பூர். ஃபஸ்ட்டு மிஸ் இந்தியா யாருன்னு கேட்டால், அவங்க பேர் வந்து பிரமீளா. எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவனா? கல்கட்டா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் மூத்த கோடீஸ்வரர் யார்? இது வந்து இப்போ ரீசெண்டாக. ஆன்சர் வந்து எல்டி மிட்டால். இவரோட ஏஜ் வந்து 92. இது ஏன் நியூஸில் வந்ததுன்னா, ரீசெண்டாக ஏப்ரல் 12 வந்து கே மகேந்திரா அப்படின்ற ஒருத்தர் வந்து 99 இறந்து போனார். அவர் தான் இந்தியாவிலேயே ஓல்டஸ்ட்டு பில்லியனராக இருந்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் இப்போ யார் கரண்ட்டாக இருக்கான்னு கேட்டால், எல்டி மிட்டால். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உன்க் டேடின் படி 2023 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் என்னவாக இருக்கும்? ஆன்சர், 6%. இந்த உன்க் டேட் வந்து எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, 1964. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, ஜெனீவாவில் இருக்குது, ஜெனீவா சுவிட்சர்லாண்டில். 2022 வந்து நம்மளோட க்ரோத் எவ்வளோ இருந்ததுன்னா, 6.6% இருந்தது. இப்போ வந்து 2023 6%ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த மாநிலம் மாநில ஆற்றல் செயல்திறன் குறியீடு 2022 முதலிடம் பிடித்துள்ளது? ஆன்சர், ஆந்திர பிரதேஷ். இதை ரிலீஸ் பண்ணது யாருனா, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். இப்போ கரண்ட்டாக இருக்கிற மினிஸ்டர் யாருன்னா, ஆர்கே சிங். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த நிறுவனத்திற்கு மினி ரத்னா வகை 1 அந்தஸ்து வழங்கப்பட்டது? ஆன்சர், சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மிலியஸ் எந்த நாட்டு கடற்படையின் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அளிப்பான்? ஆன்சர், அமெரிக்கா. அமெரிக்காவோட கேபிட்டல் என்னது? வாஷிங்டன் டிசி. அமெரிக்காவோட கரண்ட் பிரசிடென்ட் யாருன்னா, ஜோ பைடன். அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் இப்போ யார் இருக்கான்னா, கமலா ஹாரிஸ். இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் வைஸ் பிரசிடென்ட் அமெரிக்காவோட. அமெரிக்கா வந்து எந்த காண்டினென்ட்டில் இருக்குன்னா, நார்த் அமெரிக்கா காண்டினென்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சைபர் சுரக்ஷத் பாரத் என்பது எந்த அமைச்சகத்தின் முயற்சியாகும்? ஆன்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதோட மினிஸ்டர் யார் இப்போ இருக்காங்கன்னா, அஸ்வினி வைஷ்ணவ். இது எதுக்காகனா, சைபர் செக்யூரிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. லாஸ்ட்டாக, மெராஜ் 532 தற்கொலை ட்ரோனை உருவாக்கிய நாடு எது? ஆன்சர், ஈரான். ஈரானோட கேபிட்டல் எது? தெஹ்ரான். ஈரானோட அஃபிஷியல் லாங்குவேஜ் பெர்ஷியன். இது வந்து நம்ம நேற்று பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ். இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.